ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே மிகத்தக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இந்த வாழ்வின் வழி நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஜெபத்தோடு கூட இந்த வசனத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தை எங்களை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடினாலே எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு இடைப்பட்டு உமக்கு மகிமையாய் எங்களை மாற்றியிருக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, அமேன், அமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 11:16 வாசிக்கிறேன். நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ தன் மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். ஸ்தோத்திரம். நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ என்ற வார்த்தைக்கு நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். தேவனிடத்தில் தன் புருஷனுக்காக, தேவனிடத்தில் கிருபையையும் நன்மையையும் பெற்றுக்கொண்டு தன் புருஷனுக்கு மரியாதையாய் மரியாதை செலுத்துகிற, கனப்படுத்துகிற, தன் புருஷனுக்கு கிரீடமாய், தன் புருஷனுக்கு மேன்மையாய், புகழ்ச்சியாய் இருக்கிற ஸ்திரீ, அதாவது தன்னுடைய ஒழுக்கத்தினால், தன்னுடைய புத்தியில் நடக்கையினால், தன்னுடைய ஞானத்தினால் தன் புருஷனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவள், அவள் தன் மானத்தை காக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த புருஷனுக்கு எந்த ஒரு அவப்பேரும் தன் மூலம் வந்துடக்கூடாது. தன்னுடைய கணவனை எல்லா விதத்திலும் கடம் புரிந்தவனாகவே வைத்திருக்க வேண்டும். ஒரு கணத்தோடு மரியாதையோடு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெண் ஒருபோதும் தன் புருஷனை, தன் புருஷனுக்கு விரோதமான காரியத்தை, தன் புருஷனுக்கு பிரியமில்லாததை, தன் புருஷனுடைய புகழுக்கு பேருக்கு இழுக்கு வருகிற ஒரு காரியத்தை அவள் செய்ய மாட்டாள், தேட மாட்டாள், விரும்ப மாட்டாள், யோசிக்க கூட மாட்டாள். புருஷனுடைய வாழ்க்கையே தன்னுடைய வாழ்க்கை என்று நினைக்கிறவள். இன்றைக்கு அநேக புருஷர்கள் தன் மனைவியே தனக்கு எல்லாம் என்று நினைக்கிற புருஷர்கள் இல்லாவிட்டாலும் புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறபடினாலே மனைவி புருஷனுக்குள்ளே மறைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் வேண்டும். சில குடும்பங்கள், சில மனுஷர்களை பார்க்கிறோம், துராகிருதனாய் தன்னுடைய இளம் வயது மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவனாய், மனைவினுடைய ஆசைகள், மனைவினுடைய விருப்பங்கள், அவளுடைய தேவைகளை புரிந்து கொள்ளாதவனாய், தன் நாபாலை போல சில புருஷர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் தன்னை தன் மனைவி எல்லா விதத்திலும் கவனிக்கணும், கனப்படுத்தணும்னு நினைக்கிறவர்கள் மனைவியை ஒரு ஜடத்தை போல நடத்துகிற புருஷர்களும் உண்டு. ஆனாலும் பாருங்கள், ஆதிகாலத்து பெண்கள் அப்படிப்பட்ட புருஷர்களுக்கு கூட ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மானம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இருக்கிறது. தன் மனைவியை குறித்து மற்றவர்களுக்கு முன்பாக குறைவாக, மதிப்பு குறைவாக, ஞான குறைவாக ஒரு மனிதன் தன் மனைவியை குறித்து செயல்படுவான் என்று சொன்னால், பேசுவான் என்று சொன்னால் அது அவனுக்கு மான பிரச்சனை, அவன் மனைவிக்கு தலைகுனிவு. ஒரு குடும்பம் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் கனத்தை உண்டு பண்ணுகிறவளாய், ஒருவருக்கு ஒருவர் மேன்மையை உண்டு பண்ணுகிறவளாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, குடும்பம் என்று வரும் பொழுது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையையும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், அவன் கர்த்தரிடத்தில் தயையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ இந்த நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீயின் நிமித்தம் புருஷனுக்கு நன்மை கிடைக்கிறது, தேவனிடத்திலிருந்து தயவு கிடைக்கிறது, உயர்வு கிடைக்கிறது. அப்போ புருஷர்களே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க, உங்கள் மனைவிகளை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த மனைவி நிமித்தம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு தயவு கிடைக்கும்,
கர்த்தரிடத்திலிருந்து கிஃப்ட் கிடைக்கும். கர்த்தர் கொடுத்த அந்த மனைவியை நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க. அப்போது உங்கள் மனைவி மாறி நீங்கள் எவ்வளவாய் கவனிக்க வேண்டும், எவ்வளவாய் அன்பு கூற வேண்டும், எவ்வளவாய் அவர்களை கரிசனையாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன் கணவனுக்காக, கணவனுக்கு முன்பாக மரியாதைக்குரிய காரியங்களையே அவள் செய்வாள். தன்னுடைய பெயருக்கு, தன்னுடைய ஜீவியத்திற்கு ஒரு இழுக்கு வந்துவிடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் உள்ளவங்களாம் யாராவது தன்னை ஒரு சின்ன குறை சொல்லிடக்கூடாது என்று சொல்லி சொல்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சின்ன குறையை கூட அவங்களால சகிக்க முடியாத அளவுக்கு மனவேதனை அடைவார்கள். ஆனா இந்த காலத்துல ஸ்தோத்திரம், என்ன சொல்லுங்க, என்ன திட்டுங்க, வார்டில் தொடச்சி போட்டு போற மாதிரி இன்றைக்கு உள்ள உலகம் இருக்குது. அது தவறு பிரியமானவங்கள. நம்முடைய ராம் ஒரு தவறான அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத அல்லது நம்முடைய புருஷனுக்கு பிரியமில்லாத இழுக்கை உண்டு பண்ணக்கூடிய, கெட்ட பெயரை உண்டு பண்ணக்கூடிய எந்த கிரியைகளும் விட்டு விளக்கப்பட வேண்டும். ஆக நல்ல ஒழுக்கம் உள்ளவர், அவருடைய கேரக்டரில் நல்ல ஒரு மனோபாவம், நல்ல சுபாவம், புருஷனை குடும்பத்தை மற்றவர்களை குறித்து கனத்துக்குரியவர்களாய் எண்ணுகிற, மரியாதையாய் கவனிக்கிற, மரியாதையாய் நடத்துகிற அப்படிப்பட்ட பெண்கள் மானத்தை காப்பார்கள். புருஷர்கள் புருஷர்கள் மனைவிகளுடைய மான யார், புருஷன்தான். புருஷன் உயர்ந்திருந்தா மனைவிக்கு உயர்வு, புருஷன் தாழ்ந்திருந்தா மனைவிக்கு தாழ்ச்சி. புருஷன் மகிழ்ச்சியாய் சமுதாயத்தின் நடுவில் இருக்கிறான்னா இவளுக்கு கம்பீரம். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு பெண்களும், அதுவும் விசுவாச பெண்கள், விசுவாச குடும்பத்துள்ள பெண்கள், நீ உங்கள் புருஷர்களுக்கு முன்பாக அவர்களை பேரோடும் புகழ்ச்சியோடும் வாழ வைக்கிறதுக்கு உரிய நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் கூட எல்லாம் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இருதயத்தில் கூட புருஷனை அவமதிக்கக்கூடாது. ஒருவேளை அவன் கெட்டவனாக இருந்தா கூட அவமதிக்கக்கூடாது. ஏன்னா அந்த புருஷனைத்தான் உன் தலையாண்டவர் மாற்றியிருக்கு. அடுத்த இடத்தை அந்த வசனத்துக்கு அடுத்தாற் போல என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். பராக்கிரமசாலினா யாரு? எதையும் செய்ய மன வலிமை உள்ளவன், உற்சாகம் உள்ளவன், செய்து விட வேண்டும் என்று தீர்மானம் உள்ளவன். அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து வைராக்கியம் கொண்டான்னா அவனை கண்டிப்பாக கர்த்தர் பயன்படுத்துவார், கண்டிப்பாக அவன் வெற்றி அடைவான். இருமலம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். பலவீனமான சிந்தை உள்ளவன் போய் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து அவன் சாதிக்க முடியாது, துடிப்பா இருக்கும், தன் ஆர்வம் இருக்கணும். பாருங்க, 85 வயசுல காலை இப்போ அந்த ஆர்வமாக கேட்கிறான், மோசே காதேஸ் பர்னயாவிலிருந்து என்னை அனுப்பும் பொழுது நான் 40 வயது உள்ள, இப்போ 85 வயசு உள்ளவன். ஆனா அன்றைக்கு எனக்கு இருந்த பலம் இன்றைக்கும் இருக்குது, எனக்கு இந்த மலைநாட்டை தாரும் கேட்டான். பாருங்க, 85 வயசுல மலைநாட்டில் எமோரியர்கள் கூட இருக்கிறார்கள், அவர்களை நான் துரத்தி விடுவேங்கிறான். துரத்தி விட்டா கிரியாத் செப்பேரை சொந்தமாக்கினார். அப்படி ஒரு உற்சாகம், அப்படி ஒரு ஊக்கம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்தை காப்பார். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார். கோழைகளாகவும் விட்டு கொடுக்கிறவர்களாகவும் சோம்பலும் அசதி உள்ளவர்களாகவும் நாம் இருந்தோம் என்றால் இருக்கிறதையும் நாம் இழந்து போவோம். அன்றை சொல்லியிருக்க சோம்பேறி பகுதி கட்டுவாட்டு. அப்படிப்பட்ட ஒரு இழந்து போகிற, விட்டு விடுகிற ஒரு நிலைமை இருக்கவே கூடாது. அன்று நம்மளை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னிடத்திலே ஒப்புவித்த அந்த நல்பொருளை உனக்குள்ள வாசமாக இருக்கிற பரிசுத்தாவிக்குள் காத்துக்கொள். கத்தர் கொடுத்த ரட்சிப்பு, கத்தர் கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த விசுவாசம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த கிருபை, இதையெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் காத்து கொள்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். அதே போல இந்த உலகத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தக்க வைத்துக் கொள்கிறதுக்காக போராட வேண்டும். சில பேரை பார்த்துருக்கிறேன், கவனக்குறைவா இருந்து, நிர்விசாரமா இருந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டு கர்த்தர் எனக்கு குறைய செய்தார். இந்த நவமியை பார்த்தீங்கன்னா சொல்றா, என்னை ஏன் நவமின்னு சொல்றீங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இல்லை இல்லை, சர்வ வல்லவர் கட்டளையிடலை. ரூத்தின் சரித்திரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்க, பெத்லகேமை விட்டு நீ பிழைப்பதற்காக வழி தப்பி நீ மோவாப்புக்கு போன,
ஆனால் அங்கே ஒரு வசனம் சொல்லியிருக்கு, அவர்கள் அங்கே இருந்து விட்டார்கள். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அதே மாதிரி சில பேருக்கு முதுவை சாய்க்கிறது இடம் கிடைச்சா போதும், சொர்க்கமே அங்கே காண்பார்கள். சோம்பலாகும், அசதியாகலாம், இராதபடி கருத்துள்ளவர்களாகலாம், ஐராக்கியம் உள்ளவர்களாக, பராக்கிரமம் உள்ளவர்களாக, ஊக்கம் உள்ளவர்களாக, வாலிட்டியராக தன் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை காப்பதற்கு போராடுகிற குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். சத்துரு அவனிடத்தில் திருடவே முடியாது. கண்களை முடிச்சு வைப்போமா? நல்ல தகப்பனே, நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்கோம். ஆண்டவரே, என் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை காத்துக்கொள்ளும் கர்த்தரால் உண்டாகிற மேன்மையை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிடாதபடி உறுதியாய் பற்றி கொள்ள தைரியம் உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் உற்சாகம் உள்ளவர்களாகவும் பராக்கிரமசாலிகளைப் போல நாங்கள் காணப்பட கருவதால் எங்களோடு இருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். காட் பிளஸ் யூ.